ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட மூணு பாசிபிள் ரிட்டன்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறத நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டோட்டலாக ரிட்டன்ஷனில் மூணு காம்பினேஷனை இந்த இடத்துல நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ காம்பினேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸுக்கு தேவையான கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவங்ககிட்ட ப்ரைமரி பிளேயர்ஸே கண்டிப்பாக அஞ்சு பிளேயர்ஸும் ரீட்டைன் ஆகிற நிலமையில தான் இருக்கிறாங்க. ஆறு ரிட்டன்ஷனில் அவங்க கண்டிப்பாக ஆறு பிளேயரை வந்து ரீட்டைன் பண்ணணும், ஒருத்தரை கூட விடக்கூடாதுங்கிற காம்பினேஷனில் தான் அவங்க ரிட்டன்ஷன் வந்து போயிட்டுருக்கு. பட் ஆனால் 75 crores ஸ்பெண்ட் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் ஆறு பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ணி சஸ்டெயின் ஆயிருவாங்களா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு மூணு காம்பினேஷன் ஃபஸ்ட் காம்பினேஷனை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பும்ராவை ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன் 18 crores அப்படிங்கிறதுல. செகண்ட் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா 14 crores. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான், திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்துட்டு நீகல் வதீரா அப்படிங்கிற பிளேயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதில் சேலரி கேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 14 2 18 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 18 வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இப்படி கொண்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு 2 18 நம்ம வந்து நம்மளுடைய தலைவர்கள் இரண்டு பேர், ஒன்று வந்து பும்ரா, இன்னொன்று ஹர்திக். அடுத்தது 2 14 வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷான். ஸோ அதுக்கப்புறம் 11 வந்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அன்கேப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு ஸோ அந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீகல் வதீரா வந்து உள்ளே வைக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ இதில் வந்து பெருசாக வந்து சிக்கல் வராது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கேப்டனுக்கு 18 crores அப்படிங்கிற பேக்கேஜ் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே சிக்கல் அப்படிங்கிறது சேலரி விஷயத்தில் வராது. என்ன ஸ்கையும் நிஷான் கிஷானும் ஒரே சேலரியா அப்படிங்கிற விஷயம் வரும். ஏன்னா அப்படி வந்து வந்தால் மட்டும்தான் திலக்குருமாவுக்கு நம்ம லோ கட் அப்படிங்கிறது வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நிஷான் கிஷான் கம்பேரிங் வித் திலக்குருமா அப்படிங்கும்போது கண்டிப்பாக லோ கட் அப்படிங்கிறது வந்து திலக்குருமாவுக்கு தான் வரணும். அன்கேப்ட் அப்படிங்கிறதுல வந்துட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீகல் வதீராவோட நம்ம போகலாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ப்ரைமரி ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல வந்துட்டு இப்போ பும்ரா வைக்கிறதுல தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியும், பும்ரா தான் பிரைமரி ரிட்டன்ஷனாகவே இருக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு இருக்கு. ஸோ அதை வந்து மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிட்டன்ஷனில் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட சைடில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதுல இது வந்து ஃபஸ்ட்டு பிரிஸ்கிரிப்டிவ் தான். செகண்ட் வந்துட்டு அஞ்சு பிளேயர்ஸ் அப்படிங்கிற ரிட்டன்ஷன். ஸோ செகண்ட் வந்து அஞ்சு பிளேயர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுடைய யார் யாரில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ரெண்டு அன்கேப்டு பிளேயர் அப்படின்னா ஆகாஷ் மதுவாலையும் ஸோ நான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்கேன், உள்ளே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணவரோட சேர்த்து இந்த தடவை வந்து நம்மளுடைய ஆகாஷ் மதுவாலும் உள்ளே வந்து டேடாக இருக்கிறார் நீகல் வதீராவோட. இந்த இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியாவும் ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸ்போர்ட்ஸ் கிட்டாக தான் இந்த ஒரு காம்பினேஷனை சொல்லியிருந்தது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹர்திக் பாண்டியாவை ஆட் பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து நம்மளோட ஒப்பீனியன் வேண்டாம், ஏன்னா இது வந்து கண்டிப்பாக ஆக்வர்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். பட் ஆனால் போல்டு மூவ் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. போல்டு மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவை ரிலீஸ் பண்ணிட்டு ஸோ அந்த இடத்துல அவங்க போல்டு மூவ் பண்ணலாம். சேலரி அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து ரெண்டு பேர் அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிறதுனால 4 கோடி அப்படிங்கிறத வந்து ஆகாஷ் மத்வால், அதுக்கப்புறம் நீகல் வதீரா கொடுத்துடலாம். ஸோ அதே நேரம் நம்மளுடைய ப்ரைம் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஸ்கை இருப்பாங்க, பும்ரா இருப்பாங்க, ரோஹித் இருப்பார், இஷான் கிஷான், ஹர்திக் பாண்டியா, அவங்க ரெண்டு பேரையும் வாங்குறதுக்கு நமக்கு வந்து பணமும் ஓரளவுக்கு டீசெண்டான பணம் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 18 crores அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் நம்ம வந்து பும்ராக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் 14 11 கொடுத்தோம்னாலும் அந்த இடத்துல அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அப்படி வந்து பிரித்து பிரித்து கொடுக்கறது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், ஸோ இது வந்து ரூல்ஸ்குள்ளே வருதா அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஃபஸ்ட்டு டென்ஷன் அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து 18 அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றோம். ஆமாம் கரெக்டாக தான் இருக்குது 18. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய செகண்ட் ரிட்டன்ஷனுக்கு 14, தேர்ட் ரிட்டன்ஷனுக்கு 11 போகும்போது 2 4 4 அப்படிங்கிறது வரும்போது நம்மக்கிட்ட ஒரு 14 ஒரு 18 மீதியாக இருக்கும். அது ரெண்டையும் எடுத்து வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஹர்திக், அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷானுக்கு போயிடலாம். 32 கோடியிலேருந்து 2 பேர்த்தையும் 30 கோடியில் நம்மளால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா கூட அந்த இடத்துல 2 கோடி நமக்கு லாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கூட நல்ல ஒரு பிளானாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு ரிட்டன்ஷனில் இந்த இடத்துல ஹெவியாக நமக்கு பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஸ்கை, வேறு யாருமே கிடையாது. ஒரு ரோஹித் சர்மாவோ இல்லை வந்து ஒரு இஷான் கிஷானோ யாருமே இல்லை. திலக்குருமா எல்லாத்தையும் விட்டுட்டு மூணே ரிட்டன்ஷன்னா பும்ராக்கு 18. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய தலைவனுக்கு வந்து ஒரு 11 ஸ்கைக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹர்திக் பாண்டியாவுக்கு 14 அப்படின்னு போட்டோம்னா அடுத்து நமக்கு ஒரு 14 18, அதுக்கப்புறம் அன்கேப்டு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஈஸியாக நமக்கு வந்து அந்த இடத்துல ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்து 3 ஆர்டிஎம் இருக்கும். நம்மளோட பிளேயர்ஸும் நம்மளே வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து விட்ட பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக்கு இஷானு, அதுக்கப்புறம் இஷான் இல்லைனா திலக்குருமா அப்படிங்கிற மாதிரி போய் ரெண்டு பேர்த்து ஈஸியாக உள்ள எடுத்துகிட்டு ஒரு அன்கேப்டு பிளேயரை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மூணு இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து பார்த்திங்கன்னா தேர்டாக நான் சொல்லியிருக்கேன் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது வந்து மூணே பிளேயர் ரிட்டன்ஷன் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி.
தோணுது. ஏன்னா என்னோட ஒப்பீனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று அப்லோட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு ரிட்டன்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி வந்து ரிட்டன்ஷன் பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து த்ரீ டைமென்ஷனலில் இருக்கிறதுல நீங்கள் வந்து எதுக்கு வந்து சூஸ் பண்ணுறீங்க, எது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுடைய சைட்லேருந்து ஒப்பீனியன்ஸை கேட்குறதுக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். மீண்டும் நாளே ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அண்ணன் வந்து விடைபெறுவது. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.